அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13, 14, 15 ஆகிய 3 தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் TNPSC மிஸ்ட்ரி சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் TNPSC சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்துள்ளார்? குடியுரிமை வந்து போட மறந்துட்டேன். ஸோ குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்தார்? டிசம்பர் 12. ஸோ டிசம்பர் 12 குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா சட்டமாக ஆக்கப்பட்டுருச்சு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வந்து சொல்லியிருந்தோம். அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் இந்த நாடுகளிலிருந்து முஸ்லீம் அல்லாத பிற மதத்தவர்கள் நம்ம இந்தியாவில் வந்து குடியேறியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் அதாவது 1955 குடியுரிமை சட்டத்திருத்தத்தின்படி 12 ஆண்டுகள் மேலே தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். இப்போ 5 ஆண்டுகள் தங்கியிருந்தாலே அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து வந்துருச்சு. இதனால் இந்த வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, அப்புறம் மேற்கு வங்கம் இந்த மாதிரி ஏரியாலலாம் ரொம்பவே போராட்டம் வந்து வெடிக்குது. ஸோ இந்த போராட்டத்துக்கு காரணம் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் இந்த முஸ்லீம் மட்டும் விட்டுட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் அது இல்லை. என்ன அப்படின்னா, இந்த வங்கதேசத்துலேருந்து அஸ்ஸாமில் மேற்கு வங்கத்தில் நிறைய மக்கள் வந்து குடியேறியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்திய குடியுரிமை கொடுத்துட்டா நம்ம பழங்குடியினர், அப்புறம் நம்ம இந்திய மக்கள், அந்த அசாம் மக்கள், மேற்கு வங்க மக்களுக்கு வந்து அந்த தனித்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அசாமில் நிறையவே போராட்டங்கள் நடக்குது. திசா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் எந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? திசா பெண்கள் பாதுகாப்பு சட்டத்திற்கு எந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆந்திரப்பிரதேசம். ஸோ ஆந்திர மாநிலத்தில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் அந்த வழக்கு தொடர்பாக 21 நாளில் விசாரணையை நிறைவு செய்து குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கும் ஒரு புதிய சட்ட மசோதாவுக்கு அந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, திசா பெண்கள், அதாவது DISKCA, திசா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். WTA ஆண்டின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆஷ்லி பர்டி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? WTA ஆண்டின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆஷ்லி பர்டி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை தான் ஆஷ்லி பர்டி அப்படிங்கிறவங்க. இவங்க WTA ஆண்டின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த புதுமுக வீராங்கனை விருதுக்கு வந்து பியான்கா ஆண்ட்ரிஸ்கு அப்படிங்கிற ஒரு கனடா டென்னிஸ் வீராங்கனையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. உலகின் மிக பழமையான ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 43,900 ஆண்டுகள் பழமையான ஒரு ஓவியம் வந்து கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது சரிங்களா. இந்தோனேஷியாவோட சுலாவெசி தீவு இந்த தீவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உலக தமிழிசை மாநாடு எங்கு நடைபெறுகிறது? மதுரை. ஸோ மதுரையில் உலக தமிழிசை மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது. நபார்டு கிராமிய திருவிழா எங்கு நடைபெறுகிறது? சென்னை. சென்னையில் நபார்டு கிராமிய திருவிழா அப்படிங்கிற ஒரு பேரில் தேசிய அளவிலான கிராமப்புற கைவிஞர்கள் மற்றும் கைத்தறி நெசவாளர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களோட கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்குது. போப்ஸ் வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? போப்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஏஞ்சலா மெர்க்கல். ஜெர்மனியோட பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் தான்
ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நம்ம இந்திய பெண்மணி நிர்மலா சீதாராமன், அதாவது இந்திய நிதி அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் 34வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. டைம் பத்திரிகையின் பர்சன் ஆஃப் த இயர் 2019 அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? டைம் பத்திரிகையின் பர்சன் ஆஃப் த இயர் 2019 தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் அல்லது அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? கிரேட்டா தன்பர்க். ஸோ கிரேட்டா தன்பர்க் தான், அதாவது 16 ஸ்வீடனை சேர்ந்த ஒரு சிறுமை இந்த கிரேட்டா தன்பர்க். இவங்க டைம் பத்திரிகையோட பர்சன் ஆஃப் த இயர் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2019 வேர்ல்டு ஹேபிடட் அவார்ட் எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? 2019 வேர்ல்டு ஹேபிடட் அவார்ட் எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? ஒடிஷா. ஸோ ஒடிஷா மாநிலத்திற்கு 2019 வேர்ல்டு ஹேபிடட் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஜகா மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக. எதுக்காக? ஜகா மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக. இந்த ஜகா மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்லம் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தமான திட்டம் தான் இந்த ஜகா மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா, இந்த வேர்ல்டு ஹேபிடட் அவார்டை வந்து யூஎன் ஹேபிடட் கொடுக்குறாங்க, யுனைடெட் நேஷன் ஹேபிடட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஐநா சபை சம்மந்தப்பட்ட குடியிருப்புக்குரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க. 1978 இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு 1978 வந்து தொடங்கப்பட்டது. ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து கென்யாவில் நைரோபியில் வந்து இருக்குது. மைண்ட் மாஸ்டர் எனும் புத்தகம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? மைண்ட் மாஸ்டர் எனும் புத்தகம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இந்திய செஸ் பிளேயர் விஸ்வநாதன் ஆனந்தோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த மைண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து விஸ்வநாதன் ஆனந்த் இவர் தான் எழுதியிருக்காரு. யாரோட உதவியோடு எழுதியிருக்காரு அப்படின்னா, சூசன் நினான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் உதவியோடு எழுதியிருக்கார். சூசன் நினான் அப்படிங்கிற ஒருத்தரோட பத்திரிகையாளரோட உதவியோடு எழுதியிருக்கார். பிரிட்டனின் அடுத்த பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பிரிட்டனின் அடுத்த பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? போரிஸ் ஜான்சன். ஸோ பிரிட்டனோட நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றிருக்குது, அதில் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்குது. ஸோ அடுத்த பிரதமர் போரிஸ் ஜான்சன் தான். கன்சர்வேட்டிவ் கட்சி 365 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்குது, டோட்டலாக 650 இடங்கள். கரியமுல மாசுநிலை ஒப்பந்தத்தில் இணைய மறுத்த நாடு எது? கரியமுல மாசுநிலை ஒப்பந்தத்தில் இணைய மறுத்த நாடு எது? போலந்து. ஸோ போலந்து தான் கரியமில மாசுநிலை ஒப்பந்தத்தில் இணைய மறுத்துட்டாங்க. அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக கிடையாது, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மட்டும்தான் இந்த கரியமில மாசுநிலை ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் போலந்து வந்து இணைய மறுத்துட்டாங்க. அதாவது இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, வர 2050 தங்களோட நாடுகளில் வெளியேற்றப்படும் கரியமுல வாயுவோட அளவையும் காற்றிலிருந்து நீக்கப்படும் அந்த வாயுவோட அளவையும் சமன்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து மேற்கொண்டிருக்குது. அதில் போலந்து மட்டும் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 36வது ஐஜிசி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 36வது ஐஜிசி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. இந்தியாவில் புதுடெல்லியில் மார்ச் 2-8 வந்து நடைபெற போகுது. 2020 வந்து நடைபெற போகுது. 36வது ஐஜிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஜியாலஜிக்கல் காங்கிரஸ், இன்டர்நேஷ்னல் ஜியாலஜிக்கல் காங்கிரஸ், அதாவது புவியியல் மாநாடு அப்படி சொல்லலாம். இந்த புவியியல் மாநாடோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சயின்சஸ், ஜியோ சயின்சஸ் தி பேசிக் சயின்ஸ் ஃபார் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஃபார் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் தீம் அப்படின்னு சொல்லலாம். 2வது முறையாக இந்தியாவில் வந்து நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து 1964 வந்து இந்த ஐஜிசி மாநாடு வந்து நடைபெற்றுருக்கு. 1964 ஃபாஸ்ட் டேக் முறை எப்போது அமலுக்கு வருகிறது? ஃபாஸ்ட் டேக் முறை எப்போது அமலுக்கு வருகிறது? டிசம்பர் 15. ஸோ டிசம்பர் 15 தேதியிலேருந்து ஃபாஸ்ட் டேக் முறை வந்து அமலுக்கு வருகிறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் சிஸ்டம், அதாவது டோல்கேட்டில் இதுக்கு மேலே காசை கொடுத்து வந்து
பில் பே பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸ்கேனர் மூலமாக நம்ம கார்லேயோ இல்லை லாரிலேயோ அந்த ஒரு இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணியே நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக டெபிட் பண்ணுற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம், உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? December 14. ஸோ December 14 வேர்ல்டு எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து கொண்டாடப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற மயிலாப்பூர் பைன் ஆர்ட்ஸ் கிளப்பின் கலை விழாவில் நிறுத்திய கலா நிபுணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சென்னையில் நடைபெற்ற மயிலாப்பூர் பைன் ஆர்ட்ஸ் கிளப்பின் கலை விழாவில் நிறுத்திய கலா நிபுணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மீனாட்சி சித்தரஞ்சன். அதாவது சென்னையில் மயிலாப்பூர் பைன் ஆர்ட்ஸ் கிளப்போட 68வது ஆண்டு கலை விழா வந்து நடைபெற்றிருக்குது. இதில் நிறுத்திய கலா நிபுணா விருது வந்து மீனாட்சி சித்தரஞ்சன் அப்படிங்கிற ஒரு பரதநாட்டிய கலைஞருக்கும், சங்கீத கலா நிபுணா விருது வந்து ஏ ஈஸ்வரன் அப்படிங்கிற மிருதங்க வித்வானுக்கும் கொடுத்துருக்குறாங்க. பார்வையற்ற மகளிருக்கான முதல் சமர்த்தன் தேசிய கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறுகிறது? பார்வையற்ற மகளிருக்கான முதல் சமர்த்தன் தேசிய கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறுகிறது? புதுடெல்லி. ஸோ புதுடெல்லியில் பார்வையற்ற மகளிருக்கான முதல் சமர்த்தன் தேசிய கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெறுகிறது. ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? அமி பேரா. ஸோ ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க நாடாளுமன்ற துணைக்குழுவோட தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமி பேரா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கேரள அழகு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கேரள அழகு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சி கபீர். ஸோ ஆன்சி கபீர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் கேரள அழகு போட்டியில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க, சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. WEF சார்பில் 2020 கிறிஸ்டல் அவார்ட் அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய நடிகை யார்? WEF சார்பில் 2020 கிறிஸ்டல் அவார்ட் அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய நடிகை யார்? தீபிகா படுகோனே. ஸோ தீபிகா படுகோனேக்கு தான் 26வது ஆனுவல் 2020 கிறிஸ்டல் அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சார்பாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இவங்களுக்கு மட்டும் அறிவிக்கப்படல, கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 4 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா, ஜின் ஜிங்க், இவங்க வந்து சைனாவை சேர்ந்த ஒரு மீடியா பர்சனாலிட்டி, சரிங்களா. அடுத்ததாக வந்து தியஸ்டர் கேட்ஸ். தியஸ்டர் கேட்ஸ் நான் ஸ்பெல்லிங்கோடு கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. தியஸ்டர் கேட்ஸ் சிக்காகோட ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லினேட் வால்வொர்த். ஸோ இவங்க ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு கலைஞர். அடுத்ததான் நம்ம இந்தியாவை சேர்ந்த தீபிகா படுகோனே. ஸோ இதில் முக்கியமான என்ன அப்படின்னா, நம்ம இந்திய நடிகை தீபிகா படுகோனே தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 1971 தொடங்கினாங்க, ஹெட்குவார்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. தற்போதைய சேர்மன் கிளவுஸ் ஸ்வாப். கிளவுஸ் ஸ்வாப் உலக வடிவமைப்பு நிறுவனம் இந்தியாவில் எங்கு உலக வடிவமைப்பு முன்மாதிரியை தொடங்கியுள்ளது? உலக வடிவமைப்பு நிறுவனம் இந்தியாவில் எங்கு உலக வடிவமைப்பு முன்மாதிரியை தொடங்கியுள்ளது? பெங்களூர். கர்நாடகாவில் பெங்களூரில் வேர்ல்டு டிசைன் ஆர்கனைசேஷன், இவங்க என்ன தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு டிசைன் புரோட்டோபோலிஸ், புரோட்டோபோலிஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உலக வடிவமைப்பு முன்மாதிரியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இராணுவ இலக்கிய திருவிழா எங்கு நடைபெறுகிறது? இராணுவ இலக்கிய திருவிழா எங்கு நடைபெறுகிறது? சண்டிகர். ஸோ சண்டிகரில் மிலிட்ரி லிட்ரேச்சர் கிளப் இந்த இராணுவ இலக்கிய திருவிழா வந்து நடைபெறுகிறது. விவசாயிகளுக்கான காலநிலை மீள்தன்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க ICAR உடன் எந்த அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஸோ விவசாயிகளுக்கான காலநிலை மீள்தன்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க ICAR எந்த அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? நபார்டு. ஸோ விவசாயிகளுக்கான காலநிலை மீள்தன்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ICAR அதாவது தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்
இவங்க வந்து நபார்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. நபார்ட், நேஷனல் போர்டு ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், சரிங்களா? ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு, நன்றி.